வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் கேண்டமே மார்வா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடக்கிற ஏர் ஷோவை பார்க்குறதுக்கு தாங்க நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் இருந்து போயிட்டு இருக்கும் போதே செம்ம டிராஃபிக்கு. ஸோ இதுக்கு மேலே பஸ்ஸு போகாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அதுக்கப்புறம் நான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், நான் மட்டும் இங்கே பார்க்க வரல, ஒட்டுமொத்த சென்னை மக்கள் எல்லோருமே இந்த ஏர் ஷோவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பஸ்ஸு வேறு எல்ஐசி பில்டிங்கிட்டே நிப்பாட்டி வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே நடக்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்த உடனே ஸ்டார்டிங்லேயே ராக்கெட்லாம் பறக்க ஆரம்பித்தோடனே நம்ம மக்கள் எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ கூட்டத்தை நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கரெக்டாக 11:00 ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவ்வளோ கூட்டத்துலேயும் கஷ்டப்பட்டு எப்படியாவது நடந்து போய் அந்த ஷோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எப்படியோ ஸ்டேடியம் கிட்டே வந்துட்டேன். அவ்வளோதான்ப்பா, இனிமேல் போயிடலாம்ப்பா அப்படின்னு நினச்சாதான், அதுக்கப்புறம் தான்ப்பா உள்ளே நான் பார்த்தேனே அவ்வளோ கூட்டத்தை. அப்படியே சரின்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்துட்டேன். கரெக்டாக மெரினா பீச் அப்போது வரும்போது ஒரு ராக்கெட் பறந்துட்டுருக்கிறத பார்த்தோன்னே எல்லாருமே அங்கேயே நின்றுட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் நவர முடியாதுப்பா அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும், இது வரைக்கும் வந்தாச்சு, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எப்படி நடந்து உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு பார்த்தா உங்கத்துக்குள்ளே போனால் அவ்வளோ கூட்டம். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடிக்கிற வேலை நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு கிட்ட வந்துட்டு ஹெலிகாப்டரையாவது பார்க்க முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அப்படியே உள்ளே போயிட்டேங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன, ஷோ பார்க்க வேண்டியது தான். ஒரு வழியாக ஷோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டர் கேண்டிமேன் வருவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.